ஹலோ கைஸ், என்னோட ஷாப்ல இருந்து ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ரிவீல் பண்ண போறேன். பொதுவாக ஃபார்ம்ஸ்ல அவ்வளோ பீட்டா ஃபிஷஸ் இருக்கும், அதெல்லாம் பாட்லிங் பண்ணிருப்பாங்க, எப்படி என்னன்றது நிறைய பேர் டவுட் இருக்கும். ஆனால் நான் அதை பற்றி இன்னைக்கு பேச போறது கிடையாது. நம்ம ஷாப்ல எப்படி பாட்டில் நம்ம என்ன மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் ரிவீல் பண்ண போறேன். மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணது கிடையாது, ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு 100 சில்லற பாட்டில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஆர்டர் பண்ண பாட்டில்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்கு. இப்போ இந்த பாக்ஸ் அப்படியே ஃபிளிப் பண்ண போறேன், சவுண்டை கேளுங்க. ஓகே, நமக்கு தேவையான பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு பாட்டில் இருந்துச்சு, அதுக்கு இன்பிட்வீன்ல 2 வெரைட்டிஸ் ஆஃப் பாட்டில் வாங்கியிருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்திருக்க பாட்டில்ஸ் தான் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு எல்லா பாட்டில்ஸும் கலெக்ட் பண்ணி எத்தனை இருந்துச்சுன்னு பீஸ் கணக்கில் எண்ணிட்டு தென் மூடி தனியாக அந்த பாட்டில் தனியாக எடுத்துக்கிட்டோம். ஸோ ஓகே, அதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா, அந்த பாட்டில் வந்து கண்டிப்பாக இது ஒரு பிளாஸ்டிக் தான். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னங்க நம்ம மீன் பண்ணலாம் மொதல் கிளாஸ் ஜார் தான் யூஸ் பண்ணிட்டு, இப்போ அவங்களும் பிளாஸ்டிக் போகிறாங்க, இப்போ நீங்களும் பிளாஸ்டிக்னா அப்படின்னா, பிளாஸ்டிக்கும் கிளாஸ்க்கும் எந்த வித பெரிய சேஞ்சஸும் கிடையாது. டைமென்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். என்ன ஒரு சேஞ்சுனா காஸ்ட் மட்டும் தான். ஸோ நிறைய பேர் காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக தான் கிளாஸ் யூஸ் பண்ணாங்க. என்ன ப்ரோ கிளாஸ் எவ்வளோ ரேட்டு பிளாஸ்டிக் போய் அப்படின்னா, உண்மையிலே கிளாஸை காட்டும் பிளாஸ்டிக் தான் ரேட்டு கூடாது. நிறைய பேர் ரிவீல் பண்ணுறதுல இந்த கிளிப் பார்த்துட்டு வாங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். இது எல்லாமே புதுசாக பீட்டாக்காக நம்ம வாங்கின பாட்டில்ஸ். ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான். நம்ம வேறு டைப்பில் ஆல்ரெடி இந்த மாதிரி பாட்டில்ஸ் ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் நம்ம நிறையா வாங்கியிருந்தோம். பட் இந்த மாதிரி டை இப்போ எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸாக அலைஞ்சிட்டேன். ஸோ கிடைக்கல, அதனால் டெம்பரரியாக இப்போ இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். 2வது இதில் சின்ன சைஸ் கிடச்சிச்சு, பட் நான் சூஸ் பண்ணல, இதை வாங்கியிருக்கேன். எதனாலனா நம்ம பீட்டாட்ட வந்து சேல்ஸ் யூனிட்டுக்கு ஒரு 2-3 நாளில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இதில் வைக்கலாம். பட் பீட்டா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்குறது எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் ஓரளவு நல்ல பெரிய வாய் சின்னதாக இருக்கும் இதில், ஆனால் பாட்டம் பெருசாக இருக்கும். ஸோ பீட்டா ஃபிஷ் இதில் எப்பயுமே நமக்கு இந்த சைஸ் தானே இருக்க போகுது. ஸோ 2 இன்ச் 2.5 இன்ச் தான் அதிகபட்சம் இருக்கும். ஸோ அதை நம்ம இதில் போடுறப்ப கிட்டத்தட்ட இதில் 5 இன்ச் லென்த் 5 6 இன்ச் லென்த் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டு போயிட்டு வர்றதுக்கு சுற்றுறதுக்கு அதுக்கெல்லாம் நல்லா ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ எடுத்துருக்க பாட்டில்ஸ். இது எல்லாமே இவ்வளோ பாட்டில்ஸும் இப்போ நம்ம புதுசாக யூனிட் வைக்க போகிறோம். ஓகே, நான் வீடியோ இன்பிடியூவில் சொன்ன விஷயத்தை திரும்பியே கண்டினியூ பண்ணுறேன். காஸ்ட் கட் என்னென்னா, ஃபார்மில் முதல்ல இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைத்தில் கம்பேர் பண்ண சொல்ல, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜார்ஸ் அந்த டைத்தில் ரேட் கம்மியாக இருந்துச்சு, ஒரு 10 ரூபா 15 ரூபா. பட் அதே டைமில் ஹார்லிக்ஸ் பாட்டில் ரேட் வந்து 1 ரூபாயிலேருந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா தான் அதிகபட்சம் அந்த டைத்தில் இருந்துச்சு. ஸோ அப்போயே ஒரு 2000 பாட்டில் 3000 பாட்டிலாம் வாங்கி வச்சுருந்தாங்க. பட் இப்போ அந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் வாங்க போனால் 30 ரூபா 40 ரூபா வருது. தென் அந்த மாதிரி பாட்டில்ஸ் இப்போ கிடைக்கிறது இல்லை. புதுசாக டைல கொடுத்து வாங்குறது போல இப்போ இந்த மாதிரி தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பிளாஸ்டிக், அதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்னன்னா, இது வெயிட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது கீழே விழுந்தாலும் பிரேக் ஆகாது. இதுக்கும் அதுக்கும் உள்ள டிமெரிட்ஸ் என்னன்றத சொல்லிடுறேன். பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எப்பயுமே ஒரு ஸ்க்ராச் விழுந்தால் ஸ்க்ராச் விழுந்த மாதிரியே இருக்கும். கிளாஸில் ஸ்க்ராச்சஸ் மேக்ஸிமம் விழாது, ஒன்று உடஞ்சி போயிடும் இல்லைனா பளிச்சுன்னு இருக்கும். ரெண்டாவது உப்பு கரண்டது இதுலேயும் பிடிக்கும் அதுலேயும் பிடிக்கும். ஸோ ரெண்டுலேயும் அந்த டிமெரிட் இருக்கும். பட் கிளாரிட்டின்னு பார்த்தோன்னா கிளாஸ் தான் உண்மையிலே. பட் நம்ம ஷாப்புக்கு என்னோட ஓன் யூஸ்க்கு பிளாஸ்டிக் தான் நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். எதனால்னா, நிறைய பேர் அந்த டீ கப்லலாம் பீட்டா ஃபிஷ் போட்டிருக்காங்க, எனக்கு அது கொஞ்சம் பிடிக்காது. ஆமாம், ஏதனால ரொம்பவும் அது ஒரு இடத்த ரொம்பவும் ஒரு பிடிச்சி சின்ன இடத்துல கட்டி போட்ட மாதிரி இருக்கும். பட் இது வந்து அதை கட்டில் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி வாக்கு மாதிரி உள்ள ரவுண்ட் ஷேப்பில் இருக்குனா அதெல்லாம் ஃப்ரீயாக மாதிரி ஸ்விம் பண்ண முடியும். ரெண்டாவது பீட்டாக்கு ஒரு பர்ஃபெக்டான இதாக எனக்கு தெரிஞ்ச இது இருக்குது. பட் இதுவே போதுமானு கேட்டால் கிடையாது, இதோட பெரிய ஜார்ஸும் நம்ம கொடுக்க முடியும். பட் இருந்தாலும் இப்போ இருக்க நம்மகிட்ட இருக்க கலெக்ஷனுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கனால அவசரத்துக்கு இதான் வைக்க முடிஞ்சு. ஃபியூச்சரில் முடிஞ்சால் நம்ம தனித்தனி டேங்க்ஸை கூட பீட்டாக செய்வோம், இடம்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மகிட்ட இருக்க ஜார்ஸ். 3 டைப் ஆஃப் ஜார் வச்சுருக்கோம். ஒன்று ஹைட்டாக இந்த இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, இன்னொன்று ஷார்ட்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஷார்ட்டாக இருக்க தான் இப்போ மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அதோட ப்ரைஸிங் வந்து 45 ஆரம்பித்து 100 வரை சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்மகிட்ட அதோட ப்ரைஸிங் வந்து 45 to 55 இருக்கும். அது நம்ம கிடைக்கிற குவாலிட்டியை பொறுத்து. உங்களுக்குன்னு கிடையாது, நான் வாங்குறது அந்த மாதிரி கொஞ்சம் காசு கூட போட்டு தான் வாங்கியிருந்தேன். பட் நம்ம ஃபியூச்சரில் இந்த மாதிரி மொத்தமாக மேனுஃபேக்சர் ஆர்டர் பண்ணி கம்மியாக கொடுக்கப்படும்.